இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் சிபிஐ அதிகாரி திரு ரகோத்தமன் கொரோனா நோய் தொற்று காரணமாக சென்னை திருமங்கலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனளிக்காமல் இன்று அவர் உயிரிழந்தார். அவருக்கு வயது 72. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொருளியலில் முதுகலை பட்டம் பெற்றவர். 36 ஆண்டுகள் மத்திய புலனாய்வு பிரிவில் பணியாற்றியவர். பொருளாதார குற்றங்கள், வங்கி மோசடி உள்ளிட்ட எண்ணற்ற குற்ற வழக்குகளை விசாரித்தவர். சிபிஐ அதிகாரியாக மட்டும் இல்லாமல் ஏராளமான புத்தகங்களையும் எழுதியவர் திரு ரகோத்தமன். மகாத்மா காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி படுகொலையை பற்றி ரகோத்தமன் எழுதிய புத்தகங்கள் குறிப்பிடத்தக்கவை ஆகும். அது மட்டுமல்ல, தொலைக்காட்சி விவாதங்களில் துணிவாக தனது கருத்துக்களை எடுத்துரைத்தவர் திரு ரகோத்தமன். அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தமிழக வேளாண் துறை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு எம்.ஆர். கே. பன்னீர்செல்வம் அவர்கள் சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள செம்மொழி பூங்காவில் ஆய்வுப் பணியை மேற்கொண்டார். பூங்கா வளாகத்தில் மகாகனி மரக்கன்று ஒன்றை நடவு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் தமிழகத்தில் புதிதாக 120க்கும் மேற்பட்ட உழவர் சந்தைகள் திறக்கப்பட உள்ளதாகவும், புதிய வேளாண் சட்டம், 8 வழிச்சாலை, ஹைட்ரோ கார்பனில் திமுக தனது முடிவில் உறுதியாக இருக்கும் போன்ற பல்வேறு கருத்துக்களை அவர் எடுத்துரைத்தார். பன்ருட்டி பலாப்பழங்களை விவசாயிகள் தடையின்றி சென்னை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அதை நாங்கள் தான் துறை வாரியாக ஆய்வு பண்ணி கொண்டிருக்கின்றோம். அது போன்ற நிலைகள் இருக்கும்போது அது பிற்காலத்தில் இது இப்போ முதல்வருடைய ஆலோசனை பெற்று அதை அறிந்து அது எப்படி என்று முறையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா, முறையாக நியமனம் செய்திருக்கிறார்களா, முறையற்ற முறையை செய்திருக்கிறார்களா, அது விதிமுறைக்கு உட்பட்டு செய்திருக்கின்றார்களா, மீறி செய்திருக்கின்றார்களா, இதையெல்லாம் நாங்கள் கண்காணித்து அதுதான் அந்த அடிப்படையில் அது உருவாக்கப்படும். சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் முதல் தவணை கொரோனா தடுப்பூசியை இன்று போட்டுக்கொண்டார். எங்களை போன்றவர்களுக்கு பலமுறை சட்டப்பேரவையில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளோம். நீதியோடு செயல்படும் சிறந்த தலைவர் என்று சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார், அதற்கு நன்றி என காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி தனது பேட்டியில் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் அனுபவமிக்க திரு அப்பாவு அவர்களை சபாநாயகராக அறிவித்துள்ளார். காத்திருந்தால் எதுவும் நடக்கும் என்பதற்கு திரு அப்பாவு அவர்கள் உதாரணம். அதனால் இந்த சட்டமன்றத்தில் அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை பிறந்துள்ளது என கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஈஸ்வரன் அவர்கள் தமது பேட்டியில் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தலைவராக திரு அப்பாவு அவர்களும் துணை சபாநாயகராக திரு பிச்சாண்டி அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமைக்கு மனிதநேய மக்கள் கட்சி திரு ஜவஹருல்லா தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 உறுப்பினர்களை பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சட்டமன்ற கட்சி என்கிற மதிப்பை வீசிக்க பெற்றுள்ளதாகவும், பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் அப்பாவு அவர்களுக்கும் துணைத் தலைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றும் விடுதலை சிறுத்தைகள் பொதுச் செயலாளர் திரு சிந்தனை செல்வன் தமது பேட்டியில் கூறியுள்ளார். 2 நாள் நடைமுறைகள் மிகுந்த வியப்பளிக்கக்கூடியதாகவும், நம்பிக்கை அளிக்கக்கூடியதாகவும் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரோன்கள் மூலம் தாங்கள் செய்து வரும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஷியாம் அவர்கள் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் நிறுவன வளாகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். பல ஆண்டுகளாக வெள்ளம், நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் அரசுக்கு துணையாக பல்வேறு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். தற்போது கொரோனா 2ஆம் அலை தீவிரமாக பரவி வரும் சூழலில் 3 வகையான ட்ரோன்கள் மூலம் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார். கிருமி நாசினி தெளிப்பு, ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு செய்வது, உணவு மற்றும் மருந்து பொருட்கள் விநியோகம் போன்ற பணிகளை அரசு அனுமதியோடு செய்து வருவதாக அவர் கூறினார். இந்த இடத்துல எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சர்வீஸா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கரண்டாக எங்கெங்கெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்குன்றது வந்து எங்க விபி ராம் வந்து சொல்லுவார்.
ஸோ சோஃபார் பார்த்தோன்னா இப்போ நம்ம 20 இடத்துல நம்ம ட்ரோன்ஸ் ஆப்ரேஷன்ஸில் இருக்குது. எல்லாமே லைக் ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் ஃப்ரம் எம்பிஸ் மூலியமாகவும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா நாசிக்கோட எம்பி மிஸ்டர் ஹேமந்த் கோச்சே சார் அவரோட தொகுதிக்காக கேட்டிருக்காங்க. வேக்சின் டெலிவரியும் ப்ளஸ் சானிடேஷனும் இன்னொரு மகாராஷ்டிராலே வர்தான்ற தொகுதிக்கும் பண்ணிகிட்ருக்கோம். மிருகம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபாகர் ராஜா, கே கே நகரில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் மத்திய அரசு இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் அவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர்களின் இருப்பு மற்றும் படுகைகள் குறித்து அங்குள்ள நிர்வாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் இஎஸ்ஐ மருத்துவமனையிலும் தனது ஆய்வு பணியை மேற்கொண்டார். பிரபல திரைப்பட நடிகர் திரு எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் கொரோனா தடுப்பூசி இரண்டாவது தவணையை இன்று செலுத்திக் கொண்டார். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள ரிப்பன் மாளிகையில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவசரகால கோவிட் மருத்துவ சிறப்பு வாகனத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் இன்னும் 2-3 நாட்களில் சென்னையில் உள்ள அனைத்து கொரோனா மையங்களிலும் குறைந்த அளவு கொண்ட ஆக்சிஜன் படுக்கைகள் புதிதாக அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னை முழுவதும் 250 கொரோனா மருத்துவ சிறப்பு வாகனங்கள் மக்கள் பயன்பாட்டிற்காக தயார் நிலையில் உள்ளதாகவும், முதற்கட்டமாக இன்று 50 மருத்துவ வாகனங்கள் ஒரு மண்டலங்களுக்கு 3 என்கிற அடிப்படையில் பிரித்து அனுப்பப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த வெப்சைட்ல தன்னுடைய பயோடேட்டா அனுப்புனாக்கா அவங்களுக்கு வந்து மெயில்ல அனுப்புனாக்கா இந்த மெயில் அடிப்படையில அவங்களுக்கு நாங்கள் கால் பண்ணி ஒவ்வொரு ஜோன்ல இந்த டாக்டர்ஸ் அங்கே உட்கார் வச்சுட்டு ஹோம் குவாரண்டைன் வீட்டில் தனிமை இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து ஒரு நாள்லேயே 1-2 தடவை ஃபோன் பண்ணிவிட்டு எப்படி இருக்க கண்டிஷன், ஜுரம் எப்படி இருக்குது, பல்ஸ் ஆக்சிமீட்டர் எப்படி இருக்குது எல்லாம் அவங்கள செக் பண்ணி தேவைப்பட்டால் உடனே நம்ம டீம் அங்கேயே அனுப்பிட்டு அல்லது அவங்க ஆலோசனை சொல்வதாக ஒரு முயற்சி எடுக்கப்படும். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். Like and subscribe to Aayirathil HD Canada and press the bell icon to get new video updates.